ஹலோ மீடியர் கிரிக் டிவி ஃபார் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ அவங்க வந்து இந்த வருஷம் வந்து எப்படி வந்து ஐபிஎல் அணுக போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டவுட்டாக வந்து இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக தான் விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா கேப்டன்சியை குவிட் பண்ணார். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புது கேப்டன் தேவை. அதே மாதிரி இப்போ நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஏபிடி வில்லியர்ஸ் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கப்புறம் ஆர்சிபியில் பார்த்திங்க அப்படின்னா ஏபிடியை நம்ம பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இந்த ரீடென்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இல்லை. மிந்தி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், விராட் கோலியை பண்ணிடுவாங்க, மேக்ஸ்வெல்லை பண்ணிடுவாங்க, ஏபிடியை பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் இந்த வாட்டி எப்படி வந்து அந்த ரீடென்ஷனை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு இந்த ஏபிடியை ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வந்து தெரியல. பட் இருந்தாலுமே நம்ம ஒரு நாலு பேர் வந்து யோசிச்சு வச்சிருக்கோம். இந்த நாலு பேர் தான் வந்து ரீடென்ஷன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. எஸ், இதுல இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னா மூணு பிளேயரை வந்து சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் ஃபர்ஸ்ட் வந்து விராட் கோலி. ஸோ விராட் கோலி டெஃபினட்டா வந்து பண்ணி தான் ஆவாங்க, அது எந்த ஒரு டவுட் இல்லை. அடுத்தபடியா தேவ்தூத் படிகல். அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு தேவ்தூத் படிகல் கண்டிப்பாக ஆர்சிபியில் இருக்கணும் தான் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிளேயர் தான். ஸோ அவரை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரீடெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. அண்ட் உங்களுக்கும் அந்த கருத்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக முகமது சிராஜை வந்து கண்டிப்பாக வந்து ரீடெயின் பண்ணுவாங்கிறதா எனக்கு தோணுது. ஏன்னா வளர்ந்து வர ஒரு கிரிக்கெட்டர், நிறைய இம்ப்ரூவ் பண்ண ஒரு கிரிக்கெட்டர் வந்து முகமது சிராஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து இந்தியன் டீமில் முகமது சிராஜோட பங்களிப்பு பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செலக்டர்ஸாக இருக்கட்டும், கோச்சஸாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு கிரிக்கெட்டை. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆர்சிபியில் முகமது சிராஜை வச்சுக்கணும் தான் யோசிப்பாங்க. ஸோ முகமது சிராஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீடென்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த ஒரு ஃபாரின் ஸ்லாட் யாருக்கு போப்பது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கலாம். டெஃபினெட்லி மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல்லை வந்து விடவே மாட்டாங்க, மேக்ஸ்வெல்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபியோட கட்டமைப்பு ஃபார் ரீடென்ஷன் இதாக தான் இருக்கும். விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், முகமது சிராஜ் அண்ட் மேக்ஸ்வெல், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரீடென்ஷன் ப்ராசஸாக இருக்கும். பட் எந்த பிளேயரை எடுக்க போகிறாங்க, கேப்டனாக யாரை போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போக போக தெரியும். ஒரு கேஎல் ராகுல் ஆர்சிபிக்கு வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இருக்கு இல்லையா, அதுக்கும் பதில் வந்து நமக்கு வந்து கூடிய விரைவில் தெரிய தான் போகுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஆர்சிபி இதை தாண்டி இல்லை ப்ரோ இவங்களையெல்லாம் ரீடெயின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ. கிரிக் டிவி ஃபார் யூக்கான ஒரு வெப்சைட் இருக்குது, கிரிக்கெட் பற்றின எல்லா நியூஸும் அங்கே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சந்திக்க முடியும். உங்களிடம் வந்து விடைபெறுவது விஜய் மணி.